இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பக்கையன் இருபத்தி மூணில் உள்ள பயிற்சி இதில் பாருங்கள் முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்க எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் அப்படின்னு சொல்லி தலைப்பி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே ஐந்து உயிர்மை எழுத்துக்களை கொடுத்துருக்குறாங்க என்னென்ன உயிர்மை எழுத்துக்கள் முதல்ல டி அடுத்ததாக மீ அடுத்து வி அடுத்ததாக சி கடைசியாக பி இந்த எழுத்துக்களை கொடுத்துருக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணணும் இந்த எழுத்துக்கள் கீழே உள்ள இந்த படத்தில் எங்கே மறைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை வட்டமிட்டு காமிக்கணுமா இப்போ பாருங்கள் முதல் எழுத்து டீ இது எங்கே இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு வேலி போட்டிருக்காங்க இல்லையா அந்த வேலியில் இந்த இடத்துல டீங்கிற எழுத்து மறைஞ்சிருக்கு அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதை நான் என்ன பண்ண போகிறேன் வட்டமிட்டு காமிக்கிறேன் ரெண்டாவது பாருங்கள் மீ இந்த மீங்கிற எழுத்து எங்கே இருக்குன்னா இங்கே ஒரு மரம் இருக்குது பாத்தீங்களா அந்த மரத்தில் நடுவில் இருக்கு அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் வட்டமிட்டு காமிக்க அடுத்ததா விங்கிற எழுத்து இங்கே எங்க இருக்குது இந்த சேவல் இருக்குது பார்த்தீங்களா இந்த சேவலுடைய வாலில் இந்த மீங்கிற எழுத்து வந்து மறைஞ்சிருக்கு அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ வட்டமிட்டு காமிக்கிறேன் அடுத்ததா சி இந்த எழுத்து எங்கே இருக்குன்னா இங்கே நிறைய புல்வெளி இருக்குது பார்த்தீங்களா இதில் இந்த வளர்ந்த புல்களுக்கு நடுவில் சீங்கிற எழுத்து மறைஞ்சிருக்கு இதை நான் கண்டுபிடிச்சாச்சு வட்டம் விட்டுட்டேன் கடைசி எழுத்து பீ இது எங்கே இருக்குது இங்கே ஒரு வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா காற்றாலை பக்கத்தில் அந்த வீட்டில் கதவுல பாருங்கள் இந்த பீங்கிற எழுத்து மறைஞ்சிருக்கு அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் வட்டம் விட்டு காமிக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் உங்க பாட புத்தகத்துல எழுதி உங்கள் ஆசிரியர்கிட்ட காமிக்கணும் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க படிப்போம் இணைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இங்கே நான்கு சொற்கள் கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதை நீங்க முதல்ல என்ன பண்ணணுமா படிக்கணுமா படிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற படங்களோட அதை இணைக்கணுமா முதல் சொல் என்ன கொடுத்துருக்குறாங்க விசிரி வி சி ரி விசிரி ரெண்டாவதா கணினி கே மூணு நீ ரெண்டு நீ கணினி மூன்றாவதா கண்ணாடி கே மூணு சுழியின் மூணு சுழினா டி கண்ணாடி கடைசியாக கிளி கி லி கிளி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இது எல்லாத்தையும் வாசித்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை இணைக்கணும் விசிறி இது இங்கே எங்கே படத்தில் இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு இதுதான் விசிறி அதை நான் என்ன பண்ண போகிறேன் இணைச்சிட்டேன் ரெண்டாவதா கணினி உங்களுக்கே தெரியும் கணினின்னா ஆங்கிலத்தில் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க அது இங்கே இருக்குது அதையும் நான் என்ன பண்ணுறேன் இணைச்சிட்டேன் மூன்றாவதா கண்ணாடி இந்த கண்ணாடி எங்கே இருக்கு பாருங்க இதுதான் கண்ணாடி இதையும் நான் இணச்சிட்டேன் கடைசி சொல் எனது கிளி இந்த இருக்கு பார்த்தீங்களா பச்சை கிளி இதையும் நான் என்ன பண்ணுறேன் நினச்சிட்டேன் இதையும் நீங்கள் உங்கள் பாட புத்தகத்தில் செய்யணும்